உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் உம்முடைய வல்ல கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். உற்சாகமுள்ள ஆவி எங்களை தாங்கட்டும், உற்சாகத்தினால் எங்களை நிரப்பும். கர்த்தரை ஆராதிக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. கர்த்தரை உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆராதிக்க எங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்குறோம். உம்முடைய திருநாமத்தை உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரங்கள் ஒப்படைத்து நேரத்தை தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம். Yeah.
அப்போஸ்தல நடவடிகள் 8 அதிகாரத்திற்கு நாம் போகலாம். அப்போஸ்தல நடவடிகள்
எட்டாம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் இன்றைய தியானத்துக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். கர்த்தருடைய தூதன் பிலிப்பை பார்த்து, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேத வசனம் ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை ஒரு பட்டணத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனாகிய பிலிப்புவுக்கு வருது. கடந்த வாரம் நம்ம படித்தோம், சீஷர்கள்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க, ஜனங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போனாங்க, யூதேயாவுக்கு போனாங்க, எல்லாராலையும் எருசலேமில் இருக்க முடியல. அந்த யூதேயாவில் இருக்கும்போது ஒரு சிலர் சமாரியாவுக்கு ஓடி போயிட்டாங்க. இந்த சமாரியாவில் இருந்த இந்த ஒரு ஊழியக்காரன்தான் பிலிப்பு. சமாரியாவில் இருந்த ஒரு பெரிய பட்டணத்தில் ரொம்ப ஒரு குளோரியஸ் மினிஸ்ட்ரி ஒன்று நடக்குது, மகிமையான ஒரு ஊழியம் நடக்குது, நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய ஜனங்கள் ஒப்பு கொடுத்தாங்க, நிறைய ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, நிறைய பேர் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம அந்த அதிகாரத்தில் கடந்த வாரம் படித்தோம். இந்த ஊழியம் பிரபலமானதுனால, பிரசித்தி பெற்றதுனால எருசலேமிலிருந்து அப்போஸ்தலர்கள் வந்து இந்த ஊழியத்தை பார்வையிட்டு ஆண்டவர் செய்த கிரியைகளுக்காக நன்றி செலுத்தி அப்போஸ்தலர்கள் அந்த சமாரிய விசுவாசிகள் மேலே கைகளை வச்சு ஜெபம் பண்ணி அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவி பெற்று அந்நிய பாஷைகள்லாம் பேசி தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு சொல்கிறாரு, நீ வனாந்திரத்துக்கு போ, காசாப்பட்டினம் இருக்கிற அந்த வனாந்திர மார்க்கமாக என்ன பண்ணு போ. சிட்டியில் ரொம்ப குளோரியஸ் மினிஸ்ட்ரி நடந்துக்கிட்டு இருக்கு, ஆண்டவர் ரொம்ப வல்லமையாக கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆவியானவர் அசைவாடுறாரு, எழுப்புதல் நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கே போ, வனாந்திரத்துக்கு போ. அன்பானவர்களே, ஆண்டவரை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, ஆண்டவரை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய என்னுடைய அறிவு போதுமானது அல்ல. அறிவினால் ஆண்டவரை புரிஞ்சுக்கணுன்னா யாராலையுமே ஆண்டவரை புரிஞ்சிக்க முடியாது, உண்மைதானே? இயேசு பரிசுத்த ஆவியினால மரியாளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையா உருவானார்னா அறிவு அதை ஒத்துக்குமா, ஏற்றுக்கொள்ளுமா, ஏற்றுக்கொள்ளாது. அது மட்டுமல்ல, அவர் வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னா அறிவு அதை ஏற்றுக்கொள்ளுமா, ஏற்றுக்கொள்ளாது. அறிவு எப்பொழுதுமே தெய்வீகமான காரியத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆவியில் ஒன்று புரிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் ரொம்ப சர்வ வல்லவர், அவர் என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் அவர் செய்வார், அவரால் அதையெல்லாம் செய்ய முடியும்னு நம்முடைய ஆவியில் தான் நாம் அதை உணர்ந்து
ஒத்துக்கொள்ளுகிறோம். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி தான் பிலிப்புடைய ஊழியத்தில் கூட ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியல நம்மளால். இவ்வளோ நல்லா இருந்துச்சே, எதுக்காக ஆண்டவர் வனாந்திரத்துக்கு போங்கிறாரு? ஆண்டவர் ரொம்ப அற்புதமானவர். ஆண்டவர் சில நேரங்களில் ரொம்ப படித்த ஈவன் பிபிலிக்கலாக பிஹெச்டி பண்ணவங்களை கூட சில கிராமப்புறங்களில் ஊழியம் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒன்றுமே தெரியாத பேதைகளை, சாதாரண எளிய மக்களை, என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் பட்டணத்திலிருந்து ஊழியம் செய்யணும்னு அவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. அவருடைய தீர்மானத்தை யாருமே மாற்ற முடியறதில்ல. நம்முடைய அறிவின்படி பிஹெச்டி படித்தவரை நம்ம எங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம்? சிட்டியில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி கொஞ்சம் படிப்பறிவு குறைவான ஆளை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம்? ஒரு வில்லேஜில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் சரியாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமான காரியங்களை தெரிஞ்சுக்கிடுறாரு. ஆண்டவரை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த புரிஞ்சிக்க முடியாத ஆண்டவரை நாம் ஆவியோட உண்மையோடையும் சேவிப்போம். அந்த புரிஞ்சிக்க முடியாத ஆண்டவரை நாம் உண்மையாக சேவித்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம்னு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அந்த மாதிரி தான் இந்த மனுஷன் ரொம்ப வல்லமையாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனை போய் ஆண்டவர் எங்கே போங்கிறாரு? மனாந்திரத்துக்கு போ அப்படிங்கிறார். கேட்டிருப்பா, ஆண்டவரே இங்கே என்ன பிரச்சனை? எல்லாம் நல்லா தானே இருக்கு, எதுக்கு என்னை வனாந்திரத்துக்கு போக சொல்கிறீங்க? இல்லைப்பா, நான் உன்னை வனாந்திரத்துக்கு அனுப்புகிறேன், நீ எங்கே போ? வனாந்திரத்துக்கு போ. இந்த இடத்துல பெந்தகோஸ்தே அனுபவம் எப்படி இருக்குன்னா, விசுவாசிகள் கடவுளுடைய சத்தத்தை கேட்குற அந்த நிலைமைக்கு வர்றாங்க. நீங்கள் விசுவாசிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்குது. நீங்கள் எதை கேட்கணும்? கடவுளுடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற விசுவாசிகளாக நீங்கள் இருக்கு. நீங்கள் ஜபம் பண்ணும்போது அவருடைய சத்தத்தை கேட்கலாம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய சத்தத்தை கேட்கலாம். நீங்கள் பிரசங்கம் கேட்கும்போது அவருடைய சத்தத்தை கேட்கலாம். நீங்கள் ஆலயத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நேரத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கலாம். அவருடைய சத்தத்தை கேட்குற விசுவாசிங்க எல்லாருமே பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, மேன்மையானவங்க. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த பகுதியிலிருந்து முக்கியமான காரியங்களை சொல்லணும். கர்த்தருடைய தூதன் வந்து அவனை போ சொல்லும்போது அந்தப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீ ஆகிய கந்தாக என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாக இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். ஒரு எத்தியோப்பியன், எத்தியோப்பியாவில் இருக்கிறவங்க என்னை விட கருப்பாக இருப்பாங்க, அவங்க தான் எத்தியோப்பியர்கள். எத்தியோப்பியர்கள்னால் என்ன மாதிரி இன்னொரு மடங்கு கருப்பாக இருப்பாங்க. ஆப்பிரிக்கா இருக்குல்ல, அதுதான் எத்தியோப்பியா, அங்கே தான் இருக்குது. எத்தியோப்பிய தேசத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி எத்தியோப்பியா ஒரு சின்ன நாடாக இல்லை. அன்றைக்கி ஒரு அது ஒரு ஒரு பெரிய பரந்து விரிந்த ஒரு பிரம்மாண்டமான தேசமாக, பல தேசங்களுக்கு அந்த தேசம் வந்து ஒரு பெரிய தேசமாக அந்த நாட்களில் அது கருதப்பட்ட ஒரு தேசம். அந்த பெரிய தேசத்துக்கு போகும்படி அந்த பெரிய தேசத்துக்கு ஒரு நிதி மந்திரி, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரு வர்றார், எருசலேமுக்கு வர்றார். வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சாலமன் நாட்களில் ஷேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாங்க. அப்படி வந்தபோது அங்கே இருந்து இந்த யெகோவா தேவனுடைய வழிபாட்டை அவங்க எடுத்துகிட்டு போனாங்களாம். அப்படி தான் எத்தியோப்பியாவிற்குள்ள யெகோவா தேவனை ஆராதிக்கிற ஜனங்க உருவானாங்கன்னு ஒரு வரலாறு சொல்லுது.
அந்த சாலமோன் நாட்கள்ல வந்தாங்க இல்லையா, நிறைய வந்தாங்க, எத்தியோப்பிய ராஜ ஸ்திரீ எல்லாம் வந்தாங்க. அந்த மாதிரி வந்து போனதுல இவன் நேரடி யூதனாக இல்லைனாலும் யூத மார்க்கத்தை அமைந்த ஒரு மனுஷன், யூதன் இல்லை, யூத மார்க்கத்தை அமைந்த ஒரு மனுஷன், ஆனால் ரொம்ப பக்தியுள்ள மனுஷனாக இருந்திருக்கிறாரு. ஆண்டவரை ஆராதனை செய்கிறதுக்காக எருசலேமுக்கு வந்துட்டு எருசலேம்லேருந்து திரும்பி போகிறார். எருசலேமுக்கு வர்றார் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேமுக்கு வந்து கர்த்தரை ஆராதனை செய்ய வர்றார். நீங்கள நானும் எங்கேருந்து கர்த்தரை ஆராதிக்க வரீங்க? பக்கத்தில் இருந்து தானே வரோம். குறித்த நேரத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிச்சா என்ன? சரியான வேளையில் வந்து கர்த்தரை தொழுது கொண்டா என்ன? ஒரு சோம்பேறித்தனம், சிலருக்கு லேட்டாக வருவாங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சோம்பேறித்தனம் தான் லேட்டாக வர்றதுக்கான முக்கிய காரணமே தவிர வேறு எந்த காரணமோ அதில் பெரிய காரணமாக இருக்க முடியாது. அவ்வளோ தூரத்துலேருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வர்றான். இந்த எத்தியோப்பியா தேசத்து மனுஷங்கிட்ட ஆண்டவர் பிலிப்புவை போ சொல்லி சொல்கிறாரு. எதுக்காகன்னா, அன்றைய நாட்களில் எத்தியோப்பியா தான் உலகத்தினுடைய கடைசி நாடாக அறியப்பட்டதுன்னு போன வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் கடைசி நாடாக எத்தியோப்பியாவை தான் அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு நாம் கூட உலகத்தினுடைய கடைசி பகுதியாக சில பகுதிகளை நினைக்கிறோம். அதற்கு மேலே உலகம் இருக்குதா, மனிதர்கள் வாழ்கிறாங்களா, அதெல்லாம் இன்னும் நம்ம என்ன பண்ணலை, கண்டுபிடிக்கலை, அதனால் நமக்கு தெரியல. ஒருவேளை வருங்காலத்தில் என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அமெரிக்காவை கண்டுபிடிக்க போனவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்கல. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் என்ன எழுதினார்னா, நோ மோர் பியாண்ட் அப்படின்னு எழுதினார். இதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை அப்படின்னு எழுதிட்டு போயிட்டார். எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி வரை இந்த சுவிசேஷம் செல்லுன்னு சொன்னதை இந்த மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக நம்பி எத்தியோப்பியாவுக்கு சுவிசேஷம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோடு கூட அந்த மனுஷன் என்ன பண்ணார், அந்த ரதத்தை தேடி ஆண்டவர் காட்டுற பாதையில் போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவும் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. பூமியின் கடைசி வரைக்கும் தன்னுடைய சுவிசேஷம் செல்லுகிறதுல ஆண்டவர் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. பூமியின் கடைசி மனிதனும் நற்செய்தி கேட்கணும், பூமியின் கடைசி மனிதனும் ரட்சிக்கப்படணும், பூமியின் கடைசி மனிதனும் இயேசுவே ஆண்டவர்னு முழங்கால் படியிடணும், பூமியின் கடைசி மனிதனும் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கணுங்கிறதுல ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம் இருக்கு. அல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு தான் ஆண்டவர் இந்த பூமியை பார்க்குறாரு, இந்த உலகத்தை பார்க்குறாரு. ஆகவே நாமளும் என்ன ஜெபம் பண்ணோம்னா, பூமியின் கடைசி வரைக்கும் உம்முடைய நற்செய்தி போய் சேரணும் ஆண்டவரே, அதற்காக என்னை உம்முடைய கரங்களில் எடுத்து ஒரு கருவியாக வச்சு பயன்படுத்துங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். பூமியின் கடைசி, இந்த பூமியின் கடைசி தான் என்று இவர் நினைச்சிருப்பார். அந்த மந்திரி போகும்போது, இப்போ மந்திரி வந்தார் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வராரு அப்படின்னா, அவர் கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க, நிறைய போர் வீரர்கள் வந்திருப்பாங்க, பாதுகாப்பு அதிகாரிகள் வந்திருப்பாங்க, குதிரைகளில் அவரை பின்தொடர்ந்து முன்னாலேயும் பின்னாலேயும் நிறைய அதிகாரிகள் எல்லாம் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவர் திரும்பி போகும்போது, எருசலேமுக்கு வந்து பணிந்து கொண்டு திரும்பி போகும்போது ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய காரியத்தில் நாட்டமாக இருக்கிறான். ஆண்டவருக்கு சோதரம் உண்டாவதாக. ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரிய காரியத்தில் நாட்டமாக இருக்கிறான். இன்றைக்கு ஆவிக்குரிய மனிதர்கள் என்று சொல்லுகிற நிறைய பேர் ரொம்ப சீப்பான விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நீங்கள் ஆவிக்குரியவங்கன்னா அற்பமான, ஒன்றுக்கும் உதவாத, ரொம்ப சீப்பான விஷயங்களில் உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் காட்டக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய மனிதன் தன்னுடைய ஆர்வத்தை
ஒரு உயர்ந்த காரியத்தில் காண்பிச்சாதான் அவன் ஆவிக்குரிய மனுஷன். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன்னுடைய ஆர்வத்தை எதில் காட்டுவான்? உயர்ந்த காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அவன் ஆர்வத்தை காட்டுவான். அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். இந்த மந்திரி போறாரு, எவ்வளோ வேலை பலு இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு? உட்கார்ந்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிக்கிறார். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் பைபிள் படித்து எவ்வளோ நாள் ஆகுது? உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் வேதத்தை எடுத்து வாசித்து கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லியிருக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகள் இப்படி சொல்லுது என்று வேதத்தை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து படித்து எவ்வளோ நாள் ஆகுது? உங்கள் வேதத்தோட நீங்கள் கடைசியாக எப்போ நேரம் செலவு பண்ணீங்க? உங்கள் வேதத்தை எப்போ கடைசியாக எடுத்து படிச்சிங்க? யோசித்து பாருங்கள். உங்கள் வேதத்தை ஒவ்வொரு நாளும் கையில் எடுங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது இந்த வேதத்தை வாசிக்க நேரம் செலவிடுங்க. அந்த மனுஷன் உட்கார்ந்து படிக்கிறார். இந்த மாதிரி பைபிள் இல்லை, ஒரு பெரிய தோர் சுருள் அவள் கையில் இருக்கு. அதாவது வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு தோல் சுருளை நமக்கு சொந்தமாக, எழுதப்பட்ட ஒரு தோல் சுருளை நமக்கு சொந்தமாக வாங்கணும்னா ரொம்ப காசு வேணுமா? நிறைய காசு இருந்தால் தான், லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணால் தான் ஒரு தோல் சுருளையே வாங்க முடியுமா? நான் நினைக்கிறேன் அந்த நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமம் ரொம்ப ஃபெமிலியராக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இவர் அந்த ஆகமம் மொத்தம் வாங்கினாரா எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஆகமத்தை வாங்கினவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 53 அதிகாரத்தை படிக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் கையில் என் கையில் ஒரு வேத புஸ்தகம் இருக்கு. இந்த வேத புஸ்தகத்தை நம்ம ஏன் சரியாக படிக்க மாட்டேங்கிறோன்னா, இந்த வேத புஸ்தகம் நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்குது, சுலபமாக கிடைச்சிருச்சு. அதனால் சிஸ்டர் அந்த பைபிள் கொடுங்க, உங்கள் கையில் இருக்கிற பைபிள் கொடுங்க. இந்த பைபிள் பாருங்க, எவ்வளோ சிஸ்டர்? இது 200 ரூபாயா? எவ்வளோ? 100? 200? 200 ரூபாயா? ஒரு 200 ரூபாய்க்கு இந்த பைபிள் கிடைக்கிறதுனால இதை நம்ம ஆளுங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க. இதே புக்கு ஒரு 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த புக்கு விலை 10 லட்சம் ரூபா. இந்த 10 லட்சம் ரூபா கொடுத்தா தான் இந்த புக்கை வாங்க முடியும்னா எத்தனை பேர் கையில் இந்த புக்கு இருக்கும்? ஏன் இதை காட்டுறேன்னா, இதாவது கொஞ்சம் விலை கூடினதாக இருக்கும், அதனால் இதை காட்டுறேன் நான். இதில் ஒரு அட்டை இல்லை, மேலட்டை ஒன்றும் இல்லை, கவர் எதுவும் இல்லை. இது ஒரு சாதாரணமாக இந்திய பைபிள் சொசைட்டி கொடுக்குற ஒரு பைபிள். இதனுடைய விலை 200 ரூபாய்க்குள்ளே இருக்குது. இது இவ்வளவு சர்வசாதாரணமாக கிடைப்பதனால இதை நம்ம படிக்கவே மாட்டேங்கிறோம். இது நமக்கு விலையேற பெற்ற ஒரு புஸ்தகமாக தெரிய மாட்டேங்குது. இதனுடைய விலைமதிப்பு என்னன்றதை நம்ம விளங்கவே மாட்டேங்கிறோம். விலைமதிப்பில்லாத ஒரு புஸ்தகம் குறைஞ்ச விலைக்கு கிடைக்கிறதுனால இதனுடைய விலையை நம்ம என்ன நினச்சிட்டோம்? இது 200 ரூபா தான் நினச்சிட்டோம். விலைமதிப்பில்லாத ஒரு புஸ்தகம் ஒரு குறைஞ்ச விலைக்கு என் கையில் கிடச்சிருக்கிறதுனால, நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், குறைஞ்ச விலைக்கு என் கையில் கிடச்சிருக்கிறதுனால இந்த புஸ்தகத்தினுடைய மதிப்பை நான் எவ்வளோ தான் நினச்சிருக்கிறேன்? 200 ரூபா நான் நினச்சிருக்கிறேன். இந்த புஸ்தகத்துக்கு மதிப்பே கிடையாது. இதனுடைய மதிப்பை இவ்வளவுதான் நிர்ணயிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. இதனுடைய மதிப்பு அளவிட முடியாதது. இதனுடைய சக்தி அளவிட முடியாதது. இதனுடைய வல்லமை அளவிட முடியாதது. இது மகா பெரிய ஒரு புஸ்தகம். எந்த மனிதனுக்குமே விளங்காத ஒரு மகிமை நிறைந்த ஒரு புஸ்தகம். சாதாரண புஸ்தகம் இல்லை. இந்த புஸ்தகத்தை எந்த ஒரு மனுஷன் ரொம்ப பயபக்தியோட
பரிசுத்த சிந்தையோட தெய்வீக மனதோட இந்த புத்தகம் கடவுள்கிட்ட இருந்து வந்த விலைமதிப்பில்லா சொத்து என்று நினைத்து இதை ரொம்ப சின்சியரா உட்கார்ந்து எந்த மனுஷன் படிக்கிறானோ அவனுக்கான ஆசீர்வாதத்தை இந்த புத்தகம் கொடுக்கோங்க. இந்த புத்தகத்தை படிக்கிற மனுஷன் இது 200 ரூபாய் புக்குன்னு நினைச்சான்னா அவனுக்கு ஒன்றும் விளங்கலன்னு அர்த்தம். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா, சிலர்லாம் போனை எப்படி வச்சிருப்பாங்க தெரியுமா, அதுக்கு ஒரு கவரு, போனுக்கு அதுக்கு ஒரு என்னது, அதுக்கு என்ன பேருங்க, பவுச். ஆ, இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டாங்குது பாருங்க. போனு கையில் வச்சிருக்கமே தவிர இந்த விவரம் எல்லாம் தெரிய மாட்டாங்க. அது அதுக்கு அது ஒரு பவுச். அதுக்கு அதுக்கு பிறகு அது கீழே விழுந்தால் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு டெம்பர்ட் கிளாஸ் ஒன்று ஒட்டி அதை என்ன பத்திரமாக வச்சு. ஏன்னா கேட்டால் சொல்கிறாங்க, இது 50,000 ரூபாங்க, இது 200 ரூபா தானே, இது எவ்வளவு, இது 200 ரூபா தான், இது 200 ரூபா புக்கு தான். நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்கும் இது 200 ரூபா புக்கு. காலையில் ஒருத்தர் கிட்ட வந்து வாங்கி இது எவ்வளோன்னு கேட்டேன், அவர் சொன்னார் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க அப்படின்னார். இது அன்பளிப்பு தானே அவரை பொறுத்த வரைக்கும். இந்த அன்பளிப்பாக கொடுத்ததுக்கு அவருக்கு என்ன விலைன்னு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், இதனுடைய விலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த விலை மதிப்பில்லா புஸ்தகத்தை உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்க, விலை மதிப்பில்லா வாக்கு தத்தங்கள் இதில் இருக்குது, விலை மதிப்பில்லா புத்திமதிகள் இதில் இருக்குது, விலை மதிப்பில்லா ஆசீர்வாதங்கள் இதில் இருக்குது, விலை மதிப்பில்லா இந்த முத்தை நீங்கள் மதித்து கனப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த புஸ்தகம் உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்குங்க. அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா சொல்கிறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல, இதை படிக்கணுங்கிறதுக்காக பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் அல்லேலூயா சொல்கிறது ரொம்ப நல்லது, நீங்கள் அல்லேலூயா சொல்கிறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணலை, இதை நீங்கள் படிக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அநேக வேளைகளிலே மக்கள் இதை சரியாக படிக்காததுனாலே, ஒழுங்காக இதை படிக்காததுனாலே இதன் மகத்துவங்களை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இதை சொந்த புக்காக நினைச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம், இதை ஒரு அந்நிய புஸ்தகமாக நினைச்சிங்கன்னா இதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. இதை ஒரு சொந்த புஸ்தகமாக நினச்சி என்னுடைய எல்லா பிரயாணங்களிலும் என்னுடைய வேதத்தை நான் சுமக்கிறேன். ஃபோனில் பைபிள் இல்லையா, இருக்குது, இருக்கட்டும், பரவாயில்ல. ஃபோனில் இருக்கிறது இருக்கட்டும், டேப்பில் இருக்கிறது இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒரு புஸ்தக வடிவிலே இதை நான் கையிலே சுமப்பது என்பது ஒரு நல்ல விஷயம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்லுகிறேன், ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்குத்தான் இதனுடைய வேல்யூ என்ன என்று தெரியும். இதனுடைய வேல்யூ யாருக்கு புரியும் என்றால், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு, ஒரு ஆவிக்குரிய மனுஷிக்கு, ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற ஒரு புருஷனுக்கு, ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற ஒரு சகோதரிக்கு இந்த புக்கினுடைய வேல்யூ தெரியும். மற்ற யாருக்கும் இதனுடைய வேல்யூ தெரியாது. இது 200 ரூபா புக்கு தான். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற மனுஷனுக்கு இதை எடுத்து படிக்கலைன்னா அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது. இதை எடுத்து படிக்கலைன்னா அவனுக்கு ஒரு வேளை காலையில் டிஃபன் சாப்பிட்றது கூட அவனுக்கு பிடிக்காது. இன்னும் பைபிளே படிக்கலையே, காலையில் இன்னும் குளிக்கவே இல்லை, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிற மாதிரி காலையில் இன்னும் கர்த்தருடைய வேதத்தையே படிக்கலையே, என்னத்தை நம்ம போயிட்டு சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா முத உணவு இந்த உணவாக தான் இருக்கும், அடுத்த உணவு தான் டேபிளில் இருக்கக்கூடிய மாம்சத்துக்கான உணவாக அந்த மனுஷன் நினைப்பான். ஒரு ஆவிக்குரிய மனுஷனை இந்த வேதம் தவிர வேற எதுவும் திருப்திப்படுத்த முடியாது. அவனுக்கு சீப்பான காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சீப்பான காரியங்களை அவன் ஓரமாக தூக்கி வச்சிருவான். அவன் இந்த விலை மதிப்பில்லா காரியத்தை, இந்த காஸ்ட்லியான ப்ரெஷியஸான புக்கை கையில் எடுத்து இதை எப்பவும் வாசிப்பான். அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். அந்த மந்திரி இதை தான் படித்தான், அதை ரொம்ப காசு கொடுத்து வாங்கினான். ஏன்னா அவன் மந்திரி, அவனால் வாங்க முடியும். அதனால நிறைய காசு கொடுத்து ஒரு தோல் சுருளை வாங்கி அந்த தோல் சுருளை அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. எப்பெல்லாம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்களோ
அப்பெல்லாம் ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திப்பார். உங்க ஸ்பிரிச்சுவல் நீடு என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்க ஆவிக்குரிய தேவையை ஆண்டவர் அறிகிறார். ஒவ்வொரு விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய தேவைகளையும் ஆண்டவர் அறிகிறார். இந்த மனுஷனுடைய ஆவிக்குரிய தேவையை ஆண்டவர் அறிந்திருந்தார். இந்த மனுஷனுக்கு ஒரு ஆவிக்குரிய தேவை இருக்கிறது. நல்ல மனுஷன், பைபிள் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆனா அவன் படிக்கிறது அவனுக்கு புரியல. அறிவாளிகளா இருந்தா பைபிள் புரியும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. பைபிளை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு விளக்கி கொடுக்கணும். பைபிள் எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிருந்தா நமக்கு இப்படி சபையும் தேவையில்லை, பாஸ்டரும் தேவையில்லை, இப்படி சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன், இந்த புஸ்தகம் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் இந்த புஸ்தகம் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எரேமியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் இந்த புஸ்தகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பெரிய பைபிள் ஸ்காலர் தான். எரேமியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இந்த புஸ்தகம் அவ்வளோ கடினமானது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நானும் 50 தடவை படிச்சிருக்கிறேன், எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. 50 தடவை படிச்சிருப்பேன், கூடுதலாக தான் படிச்சிருப்பேனே தவிர 50 தடவைக்கு கீழே படிச்சிருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, புரிந்து கொள்வதற்கு மிகவும் இந்த புஸ்தகம் கடினமானதாக இருக்கிறது. அதனால தான் ஒருவருடைய உதவி தேவைப்படுது. அதனால தான் ஒருவர் விளக்கி போதிக்க வேண்டியது இருக்கிறது. அதனால தான் ஒரு ஆவியை பெற்ற மனுஷன் நமக்கு போதகரா தேவைப்படுறார். அதனால தான் ஒரு அபிஷேகம் பெற்ற சபையில் நாம் விசுவாசியாக இருக்கிறோம். அதனால தான் ஒரு அபிஷேகம் பெற்ற போதகர் இந்த வேதத்திலிருந்து உங்களுக்கு போதிக்கிறார். சில வசனங்களை அவர் விளக்கி கொடுக்கிறார். அது ஒரு சின்ன வெளிச்சம்தான், ஆனால் அதற்கு மேல் நீங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிறைந்து வாசி. உட்கார்ந்து வாஸ்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு விளங்கலை, தேவை இருக்கு அவனுக்கு. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறோமோ, உண்மையாக நம்ம ஒரு ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கிறோமோ, அப்பெல்லாம் ஆண்டவர் வந்து நம்மளை மீட் பண்ணுவார். எப்படியாவது மீட் பண்ணுவார். யாரையாவது நமக்காக அனுப்புவார். யாராவது நம்மளை தேடி வருவாங்க. யாராவது நமக்கு ஆறுதலுக்கு வருவாங்க. யாராவது நம்மளை தைரியப்படுத்துறதுக்கு வருவாங்க. யாராவது நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு வருவாங்க. யாருமே வரலன்னா அவரே கூட வருவார் சில நேரத்தில். ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஆவிக்குரிய மக்களை அவர் ரொம்ப நேசிப்பார். எங்கெல்லாம் ஒரு மனிதன் ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கானோ அவர் பார்க்கிறாரு, இந்த மனுஷனுக்கு உலக காரியங்களை விட ஆவிக்குரிய காரியங்களை தான் அதிக விருப்பம் இருக்குது. அப்படிப்பட்ட மனுஷங்க மேல ஒரு தனிப்பட்ட விசேஷித்த கான்சன்ட்ரேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த மனுஷனுக்கு அப்படிதான் இருக்கு. ஒரு பெரிய மந்திரி, அவன் தேவைக்காகவா பைபிள் படிக்கிறான், இல்லை அவனுக்கு ஏதாவது தேவைகள் சந்திக்கப்படணும், எனக்கு என் பணத்தேவை சந்திக்கப்படணும், என் பொருளாதார தேவை சந்திக்கப்படணும், எனக்கு கடவுள் உதவி செய்யணும், அதுக்காக பைபிள் படிக்கிறானா இருந்தாள், எனக்கு காசு இல்லை காசு கிடைக்கணும் அதுக்காக பைபிள் படிக்கிறானா, ரியலாக இருந்தால் பைபிள் எதுக்கு படிக்கிறார்னா எனக்கு புரியணும்னு படிக்கிறார். நீங்கள் ரியலாக பைபிளை எதுக்கு படிக்கணும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு புரியணும்னு படியுங்க. கர்த்தர் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு படியுங்க. உங்கள் கண்களை திறக்கணும்னு படியுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா. அவனுக்கு இதுவரைக்கும் அது புரியலை. அவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஆள் ஓடி வர்றார். எல்லா குதிரை வீரர்களும் தடுத்து நிறுத்துறாங்க. எங்கேயா ஓடுற, எதுக்கு ஓடுற? அவன் சொல்லியிருப்பான், கடவுளே நான் அந்த ரதத்தோட போக சொல்கிறாரு. ரதத்தோட போக போறியா? நீ எதுக்கு ரதத்துக்கிட்ட போனோம் போறது? மந்திரி உனக்கு தெரியுமா? அவன், எனக்கு தெரியாதுங்க, கடவுள் போக சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மந்திரிக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய படித்த பவுலியாக கூப்பிட்டாரு. பவுல், நீ போய் அந்த மந்திரிக்கு ஊழியம் பண்ணுறியா? எல்லாம் தெரிஞ்ச பைபிள் ஸ்காலரை கூப்பிட்டு நீ போய் அந்த மந்திரிக்கு ஊழியம் பண்ணிட்டு வரியா? அப்படியா கேட்டாரு கடவுள். கடவுள் ஒன்றும் தெரியாத இந்த பிலிப்புவை போ. அவன் ஓடுறான், ஓடி போயிட்டு கேட்குறான், ஐயா. அவன் வாசிக்கிட்டு இருக்கிறான், பைபிளில் படிக்கிறோம் நம்ம. அவன் ஓடி போய் சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை
கேட்டு நீர் வாசிக்கிறவங்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். வாசிக்கிறதை கேட்டு. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவன் வாசிக்கிறான், இவன் என்ன பண்ணுறான், கேட்குறான். அதாவது அதை படிச்சுட்டு இருந்தேன். இந்த பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் பழக்கம் எப்படி இருந்ததுன்னா, இந்த ஆகமங்கள் எல்லாம் படிக்கும்போது எந்த ஒன்று படித்தாலும் சத்தமாக படிப்பாங்களா அந்த நாட்களில் மக்கள். அப்போ அந்த நாட்களில் நானும் எனக்கு சின்ன பையனாக இருந்தப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே நானும் இந்த பைபிளை ஒழுங்காக ரொம்ப சத்தமாக படிச்சிருக்கேன். அப்படி படித்ததுனால தான் இது மனசுக்குள்ளேயே போச்சு. இன்றைக்கி நிறைய பேருக்கு நாலு வசனம் கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க உட்காந்து கொஞ்ச நேரம் நிதானமாக சத்தமாக பைபிள் படிக்கிறதே இல்லை. புது விசுவாசிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், சத்தமாக படியுங்க. சத்தமாக படிக்கும்போது எங்கள் பாஸ்டரே சில நேரம் என்னை விரட்டியிருக்காரு, நீ எழுந்திருப்ப, நீ மேலே போய் மாடியில் போய் உட்காந்து படி, ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிற நீ, நீ பாடின சத்தம் போட்டு படிச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் எங்கள் வேலையை செய்யும். அந்த வயசில் எனக்கு அதெல்லாம் புரியல. நம்ம இப்படி படிக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், இது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வயசும் இல்லை, விவரமும் இல்லை. அப்போ நீ போய் மாடியில் போய் படி அப்படிம்பார். நான் மொட்டை மாடியில் போய் உட்காந்து நல்லா சத்தமாக படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி படித்து படித்து தான் இது மனசுக்குள்ளே வந்துச்சு. இந்த ஆளும் உட்காந்து என்ன படிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சத்தமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை எடுத்து நல்லா படியுங்க பிரதர், நல்லா படியுங்க சிஸ்டர். உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதமே இதில் தான். நீங்கள் படிக்க 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 ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் படிக்க 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 வளருவீங்க. நீங்கள் படிக்க படிக்க சுகமாயிடுவீங்க. நீங்கள் படிக்க படிக்க ஆரோக்கியமாயிடுவீங்க. அல்லேலூயா. டாக்டர்கிட்ட போகிறீங்களே, டாக்டர் மாத்திரை கொடுத்துட்டு நல்லாயிடுச்சான்னு நம்மளை கேட்டிருக்காரா என்றைக்காவது? மாத்திரை கொடுத்து அனுப்பிடுவார். மூணு நாள் கழித்து நம்ம வந்தாதான் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பார். வரலன்னா ஃபோன் பண்ணி, பாஸ்டர் டேனியல் உங்களுக்கு நல்லாயிடுச்சா, நான் மாத்திரை கொடுத்தனேன். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அவர் ஒன்றும் செய்கிறதில்ல, அவர் கொடுக்குற மாத்திரை வேலை செய்யணும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் படிச்சிருக்கிறார், இந்த மாத்திரை கொடுத்தா இந்த காய்ச்சலுக்கு இந்த மாதிரி டைஃபாய்டுக்கு இது வேலை செய்யும், அதனால் இந்த மாத்திரை ஒரு வாரம் இவர் ஒழுங்காக போட்டார்னா டைஃபாய்டு காய்ச்சல் நல்லா போயிடும்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்க மாட்டார். அவருக்கு தெரியும் நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இது தான் வேலை செய்ய போகுது, மாத்திரை தான் வேலை செய்ய போகுதுன்னு டாக்டருக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இதை படியுங்க, இது வேலை செய்யும். அப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இது எனக்கு இதை நான் படிச்சுக்கிட்டே இருந்தால் இதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், இதை நான் படிக்க படிக்க வேலை செய்யும். விசுவாச வார்த்தையை பற்றி ஒருவர் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாச வார்த்தை பிரசங்கம் கேட்குறமே அது மட்டும் இல்லை, அவர் அதை விளக்கி சொல்லும்போது அழகாக சொல்கிறார். ஒரு வசனத்தை எடுத்து நம்முடைய காதுகள் கேட்குற மாதிரி நாமே சத்தமாக படித்தோம்னா அதனாலே நம்முடைய விசுவாசம் வளரும் என்று சொல்லுகிறார். ஒரு வசனத்தை எடுத்து நம்முடைய காதுகளில் விழுற மாதிரி நாமே அதை சத்தமாக வாசிக்கும் பொழுது. இப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அவர் வாசிக்கிறார். வாசிக்கிறதுல என்ன இருக்கு, அந்த வசனத்தில் வாசித்த வேத வாக்கியம், ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாதிருந்தார், தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும். இதான் படிக்கிறார். இந்த புதிய ஏற்பாடு இல்லாமல் வெறும் பழைய ஏற்பாடு இருந்த நாட்களில் இது எப்படிங்க புரியும்? அதனால தான் அவர் கேட்குறாரு. தீர்க்கதரிசி தன்னை பற்றி பேசுகிறாரா, வேற யாரை பற்றியாவது பேசுகிறாரா, இது எனக்கு தெரியல. ஒரு நல்ல மந்திரி அவர் கேட்குறாரு, நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு பிலிப்பு கேட்டவொடனே சொல்கிறாரு, ஒருத்தர் எனக்கு விளக்கி சொல்லலைன்னா அது எப்படிங்க தெரியும், நீங்கள் வாங்க ரதத்தில் என்று கூப்பிட்டு கூட உட்கார வைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் கடவுள் உங்களுக்கு கடவுள் உங்களை சின்ன ஆட்களுக்கு மாத்திரமல்ல, பெரிய பெரிய ஆட்களுக்கு ஊழியம் செய்ய, பெரிய பெரிய ஆட்களுக்கு வசனம் சொல்ல, பெரிய பெரிய ஆட்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்க உங்களை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவர் பெரிய பெரிய ஆட்களுக்கு வசனத்தை போதிக்கிறதற்கு நம்மை பயன்படுத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பு ஒரு சாதாரண ஆள் தான்,
இப்போ எதில போய் உட்கார்ந்துட்டார் பிலிப்பு? ரதத்தில் உட்கார்ந்துட்டார். அவர் நினைச்சிருப்பாரா நம்ம ரதத்திலெல்லாம் போவோம் அப்படின்னு? இந்த ரதத்தில்ப்பா மந்திரி உட்கார்ற ரதம் எப்படி இருந்திருக்கோன்னு பாருங்க. ரெண்டு பேரும் போகிறாங்க. அப்போ அவர் பிலிப்பு சொல்கிறாரு, பேச தொடங்கி வேத வாக்கியங்களை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை முன்னிட்டு இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். அல்ல ஒரு பிரசங்கம், யாரை பற்றி பிரசங்கம்? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் யாரை பார்த்தாலும் இயேசுவை பிரசங்கம் பண்ணுங்க, படித்தவங்களாக இருக்கட்டும். அதனால் படித்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. படித்தவங்க எல்லாம் ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்கன்னு நினச்சி நம்ம அவங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு பெரிய விஞ்ஞானி இருந்தார், நான் படித்தது விஞ்ஞானி பேரை தான் மறந்துட்டேன். அந்த விஞ்ஞானி என்ன பண்ணியிருந்தார், வீட்டில் வீட்டு சுவரில் ரெண்டு துவாரம் போட்டிருந்தார். ஒரு பெரிய ஓட்டையாக போட்டிருந்தார், இன்னொன்று சின்ன ஓட்டையாக போட்டிருந்தார். அந்த வீட்டுக்கு வந்த நண்பர் கேட்டார், என்னத்துக்கு ரெண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னார். இல்லை நான் ஒரு பெரிய பூனை வளர்க்குறேன், ஒரு சின்ன பூனை வளர்க்குறேன், ஒன்று குட்டியாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. பெருசு வர்றதுக்கு பெரிய ஓட்டை, சின்னது வர்றதுக்கு சின்ன ஓட்டை வச்சுருக்கேன் அப்படின்னார். கேட்டவர் சாதாரண ஆள், அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பெரிய ஓட்டையிலே ரெண்டும் வரும், அப்படி இருக்கும்போது எதுக்கு ரெண்டு ஓட்டை போட்டீங்க? அதான் சாமான் இது எனக்கு புரியலையே, இது எனக்கு இது என்ன பண்ணலை. ரொம்ப படித்தவர், பெரிய விஞ்ஞானி, பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் பண்ணுறாரு, ஆனால் பெரிய ஓட்டையிலேயே ரெண்டும் என்ன பண்ண, இது முன்னால் வரலாம் அது பின்னால் வரலாம், ரெண்டுக்கும் வர்றதுக்கு அந்த ஓட்டையே போதுங்கிறது அவருக்கு புரியலை. நிறைய நேரங்களில் நீங்கள் பெரிய பணக்காரங்க, பெரிய அறிவு ஜீவிகளாக இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா சாதாரண விஷயங்கள் ஒன்றும் தெரியாமல் இருப்பாங்க. சாதாரண விஷயங்களே தெரியாமல் இருப்பாங்க. அதனால் நீங்கள் நினைக்கக்கூடாது, ஐயோ இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, இவங்களுக்கெல்லாம் நான் என்னத்தை சுவிசேஷம் சொல்கிறது, இவங்களுக்கெல்லாம் நான் அவசியம் சொல்லணுமா? அவங்களுக்கு தான் ரொம்ப அவசியம். ஒருத்தர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானோ அவ்வளோ பிரச்சனை இருக்கும்னு அர்த்தம். ஒருத்தர் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறானோ அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட 10 ரூபா இருந்தால் உங்களுக்கு 10 பிரச்சனை தான் இருக்குது. ஒருத்தங்கிட்ட 10,000 கோடி இருந்தால் அவனுக்கு 10,000 கோடி பிரச்சனை இருக்குது. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ உங்களுக்கு பிரச்சனை அவ்வளோதான் இருக்குது. உங்ககிட்ட அதிகமாக செல்வம் அதிகமாக அதிகமாக உங்கள் பிரச்சனையாக என்ன ஆகிக்கிட்டே போகும், அதிகமாகிட்டே தானே போகும். அப்போ அதிக செல்வம் உள்ள மனிதனுக்கு அதிக பிரச்சனை உண்டு என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க தயாராக இருங்க. இயேசுவை அவன் பிரசங்கித்தான். ஒரு மந்திரியாச்சே இவருக்கு நம்ம என்ன இயேசுவை பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னு அவன் நினைக்கல. ஆவியானவர் சொன்னார், நீ பேசுப்பா அப்படின்னார். அவன் எடுத்து பிரசங்கம் பண்ணான் பாருங்க. அவன் பிரசங்கம் பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்கு நல்லா விளங்கிருச்சு. வழியில் போய்கிட்டே இருக்கும்போது வனாந்தரத்தில் ஒரு இடத்துல தண்ணி இருக்கிறத பார்க்குறாரு மந்திரி. அவர் சொல்கிறார், இந்த தண்ணி இருக்கு, ஞானஸ்நானம் பெற தடை என்ன? அல்லேலூயா. மந்திரிக்கு என்ன புரிஞ்சிருச்சு? இயேசுவை பிரசங்கம் பண்ணார். மந்திரிக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, நம்ம கட்டாயம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது இருக்கு. அன்பான விசுவாசிகளே, யாராவது ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொல்கிறத கவனிங்க. ஆவிக்குரிய மக்கள் எப்பவுமே காரியங்களை சுலபமாக புரிஞ்சுக்கிறாங்க. ஞானஸ்நானமே மணந்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். அப்போ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுவான்னு மார்க் 16:16 சொல்லுது. அப்போ இந்த குழந்தைக்கு என்ன விசுவாசம் இருக்கும்? இந்த குழந்தைக்கு போய் நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தோம்னா, இப்போ உலகத்தில் நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை சரிப்படுத்திக்கிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இந்த மந்திரி பாருங்க, ரொம்ப சீக்கிரமாக டிசிஷன் எடுக்கிறார். ஏன்னா அவர் டிசிஷன் மேக்கர் தானே. ஒரு மந்திரினாலே அவங்களுக்கு என்ன தெரியணும், டிசிஷன் எடுக்க தெரியணும். ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க, ஒரு எந்த ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க முதல்லன்னா, டிசிஷன் எடுக்க தெரிஞ்சவங்க தான் பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு போவாங்க. டிசிஷன் எடுக்க தெரியாதவங்க, தீர்மானிக்க தெரியாதவங்க இருக்கிற இடத்துலையே தான் இருப்பாங்க எப்போவுமே.
ஏன்னா தீர்மானம் எடுக்கிறவங்க எல்லாருமே யோசிக்கிறவங்க, வேகமா யோசிக்கிறவங்க, வேகமா சிந்திக்கிறவங்க, வேகமா புரிஞ்சுக்கிறவங்க. அந்த வேகமான புரிதல்ல தான் அவங்க வேகமா தீர்மானமும் எடுக்கிறாங்க. இந்த நல்ல காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேணும். நான் ஞானஸ்தானம் பெறுவேன், ஆண்டவர் கீழ்ப்படிவேன், வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன், ஞானஸ்தானம் எடுப்பேன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நான் ஆயத்தமாவேன் என்று சொல்லணும். பிலிப்பு உடனே ஞானஸ்தானம் கொடுக்கல, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அதற்கு அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். எவ்வளோ ஒரே ஒரு பிரசங்கம் தாங்க கேட்டார். அந்த ஒரு பிரசங்கத்தில் அந்த மனுஷனுக்கு என்ன டக்குன்னு விளங்கிருச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன்னு நான் விசுவாசிக்கிறேன், இப்போ எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு அதை செய்வார்னு அவர் தானே சொன்னார். இந்த தேவகுமாரன் தானே நீங்கள் ஜெபிக்கிறீங்க, இந்த தேவகுமாரனுடைய நாமத்தில் தானே நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, இந்த தேவகுமாரனுடைய நாமத்தில் தானே நீங்கள் அந்த பரலோக பிதாவை உயர்த்தி பேசுகிறீங்க, இந்த தேவகுமாரனை தானே நீங்கள் நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க, இந்த தேவகுமாரனுக்காக ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன். இந்த அருமையான வேளையில் இந்த தேவகுமாரன் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டு உங்களுக்கு தன்னை விளங்க செய்து இன்னும் நிறைய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் காண்பிப்பாராக. இந்த மந்திரி சந்தோஷமாக போனார்ன்னு சொன்னேன்ல, அந்த மனுஷன் ஒரு எதிர்பாராத ஒரு பிளஸ்ஸிங்கை வாங்கிக்கிட்டு போகிறார். அவர் ஊர்லேருந்து வரும்போது அவர் ரட்சிக்கப்படுவார்னு அவருக்கு தெரியாது, அவர் ஞானசம் எடுக்க போகிறாருன்னு அவருக்கு தெரியாது, அவரை தேடி ஒரு ஊழியக்காரர் வரப்போகிறாருன்னு அவருக்கு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டட் பிளஸ்ஸிங்ஸ், எதிர்பாராத ஆசீர்வாதங்கள். யாருக்கு தெரியுமா, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆவிக்குரிய மக்களுக்கு எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ், எதிர்பாராத ஃபிசிக்கல் பிளஸ்ஸிங்ஸ், எதிர்பாராத மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸ்னு நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. சொல்லுவீங்க, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இப்படியெல்லாம் ஒன்று நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாம், நம்ம நினைக்க வேண்டாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கனம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எதை ஹானர் பண்ணுறார் தெரியுமா? ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறத ஆண்டவர் ரொம்ப ஹானர் பண்ணுறார். நாவு கண்ட்ரோலாக இருக்கும், அவங்க தான் ஸ்பிரிச்சுவல். சிந்தனை கண்ட்ரோலாக இருக்கும், அவங்க தான் ஆவிக்குரியவங்க. அவங்களுடைய நட உடை எல்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும், அவங்க தான் ஆவிக்குரியவங்க. அவங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க கர்த்தருடைய வேதத்துலேயும் ஜபத்துலேயும் நேரத்தை செலவு பண்ணுவாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுல நேரம் செலவு பண்ணுவாங்க. சீப்பான காரியங்களை பார்க்க மாட்டாங்க, சீப்பான காரியங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, சீப்பான காரியங்களுக்கு தங்க டைமை கொடுக்கவே மாட்டாங்க. நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருங்க, அன்எக்ஸ்பெக்டட் பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் லைஃப்பில் வரும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, நடந்துக்கிட்டே இருக்கும் காரியங்கள். நீங்கள் சொல்லுவீங்க, எப்படி நடக்குதுன்னு தெரியல ஆனால் நல்லா நடக்குது. அல்லேலூயா. எப்படி காரியங்கள் வருதுன்னு தெரியல ஆனால் நல்லா வந்துகிட்டு இருக்கு. எப்படி இவைகள்லாம் நிறைவேறுதுன்னு தெரியல ஆனால் அற்புதமாக இவைகள்லாம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த எதிர்பாரா அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய காரியங்களை உங்கள் வழியில் சந்திக்க போகிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வாரம் உட்கார்ந்து படிக்க போகிறீங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் எதை எடுக்க போகிறீங்க, கையில் பைபிளை 200 ரூபாய் புஸ்தகத்தை எடுக்க போகிறீங்க. என்ன புஸ்தகம்? 200 ரூபாய் புஸ்தகம் தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால் சொல்கிறேன். 200 ரூபாய் புஸ்தகத்தை கையில் எடுக்க போகிறீங்க. அது 200 ரூபாய் புஸ்தகம் இல்லை, அது பல மடங்கு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்குற புஸ்தகம். அதை கையில் எடுக்க போகிறேன் நான். இதை கையில் எடுக்கிற நான் தரித்திரனாக வாழ மாட்டேன், இதை கையில் எடுக்கிற நான் பாவியாக இருக்க முடியாது, இதை கையில் எடுத்த பிறகு நான் ஒரு துன்மார்க்கனாக வாழ முடியாது, இதை கையில் எடுத்து படித்த பிறகு நான் ஒரு பின்மாற்றக்காரனாக இருக்க முடியாது, இதை கையில் எடுத்து படித்த பிறகு ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவனாக நான் வாழ முடியாது, இதை கையில் எடுத்து நான் படித்த பிறகு என்கிட்ட தவறான காரியங்கள் எதுவும் இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் இதை படிக்க படிக்க இந்த வார்த்தைகள் என்னை பரிசுத்தப்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு ஜெபம் பண்ணுறாரு, என்ன ஜெபம் தெரியுமா? யோவான் 17:17 ஜெபம் பண்ணுறாரு, உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்னு ஜெபம் பண்ணுறார்.
இயேசுனுடைய ஜெபத்தை பாருங்க. உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். அவருடைய சத்தியத்தினால நம்மளை பரிசுத்தமாக்க சொல்லி அவர் ஜெபிக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, உம்முடைய வசனமே சத்தியம். என்னை பரிசுத்தமாக்குறது எதுன்னா இந்த வசனம். இது மெடிசன் மட்டும் இல்லை, இதுதான் என்னை பரிசுத்தமாக்குகிற ஒரு புஸ்தகம். நான் படிக்க படிக்க பரிசுத்தமாயிடுவேன். எப்படி பரிசுத்தமாகறேனே தெரியாது, ஆனால் என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு புஸ்தகம். கண்களை மூடுவோமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா கொஞ்ச நேரம். ஆண்டவரே, எங்களை எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய மக்களாக நீங்கள் வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஆவிக்குரிய மக்களாக எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. உங்கள் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? நமக்கு நேரம் கொஞ்சமாக இருக்குது. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்தரித்து ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமாப்பா. ஸ்தோத்திரம் எல்லாம் பைபிளை மூடிட்டு கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை ஒரு ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுக்கலாமா? அல்லேலூயா ஜீசஸ், உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை எங்கள் வாழ்நாள் முழுவதும் கை கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதித்தருளும்.
துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஒரு சாதாரண பிழிப்புவை மந்திரிட்ட கொண்டு போய் பயன்படுத்துகிற அளவுக்கு உங்களால் முடியும்னா, இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாருமே சாதாரண ஆட்கள் தான், எங்களை அநேக பெரிய ஆட்களுக்கு உபயோகப்படும்படி பயன்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவை பிரசங்கிக்கிற ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் மூலமாக நிறைவேற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுங்க. அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எங்கள் லைஃப்பில் வரட்டும் சுவாமி. கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.